சரணம் எனது அரியராஜ் பிள்ளைகளும் மற்றும் உலக மக்களும் சரியான எடையோட நல்லா நலன்களும் பெற்று அருமையா வாழணும்னு தம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஏன் இந்த எடைய பற்றி சொல்றேன்னா, நம்ம எப்படி ரோட்ல போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பை இருக்கும், புரிஞ்சுச்சா? நான் நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணுவேன், தொப்பை நிறைய பேருக்கு இருக்கும். அத ராக்கி விசு என்னன்னா, அதை நீ பாருங்க, யாராவது ரெஸ்டன்ஸி நீ வாட்ச் பண்ணும், எல்லாரோடய வைத்தியம் வாட்ச் பண்ணும் அப்படின்ட்டு. சரி, எல்லாருக்கும் எடை கூடுதுங்கிறது தெரியும் இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது நான் குண்டா இருக்கேங்கிறது அவங்களுக்கு புரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்பட்டுக்குவாங்க, நான் ஏதாவது குண்டா இருக்கணும், எல்லாரும் எப்படிலாம் சாப்பிட்றாங்க, நான் மட்டும் இப்படி குண்டா இருக்கனே அப்படின்ட்டு. ஆனால் பாருங்க, அதை பற்றி நினைச்சு பார்த்தா அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கவே மாட்டாங்க. இதுதான் நடக்குது, புரிஞ்சிச்சா? அப்ப நான் மட்டும் ஏன் பருவனாயிட்டே போறேன், நான் மட்டும் ஏன் குண்டாயிட்டே போறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த தொல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காரணங்களுக்கு அப்புறமா என்ன 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 செய்ய போறோம் அப்படிங்கறத அப்புறம் வர்றேன், சரிதானா? இப்ப காரணங்கள் என்ன, முதல் காரணம் என்ன அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல நான் குண்டியா, என் தங்கச்சி பாரு எப்படி இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அது வேணை பிடிச்சது, அது வேணையாரு எண்ணத்தை தின்னாலும் அப்படி இருக்கும். நான் அப்படி இல்லை, நான் மட்டும் வெள்ளேந்தி வாழ்றேன், அதனால எண்ணத்தை தின்னாலும் நான் குண்டாயிடுறேன்பாங்க. நல்ல பேச்சு, புரிஞ்சுதான். அடுத்தது இன்னொருத்தங்க என்னன்னா, எங்க குலம் வழக்கமே இதாங்க, எங்க குலங்களே எல்லாரும் வந்து என் குடும்பம் குடும்பமா எல்லாரும் குண்டாத்தாங்க இருக்கிறோம், இது அடுத்த குடும்பம், புரிஞ்சுச்சா? அடுத்தவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் நிறைய காரணங்கள் சொல்லுவோம், ஆனா நமக்கு என்ன காரணங்கள் உண்மையா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். புரிஞ்சுக்கங்களா? இப்ப நான் என்ன சொல்ல போறேன், நான் ஏன் குண்டாகிறேன், நான் ஏன் வெயிட் போடுறேன், இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோம். நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம குண்டாகிறதுக்கு காரணம் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய செயல் இருக்கு அப்படின்னா அர்த்தம். காலையில ஒரு நாலு இட்லி சாம்பார் சட்னி ப்ரொடக்ட், அதுக்கப்புறம் போயிட்டு டீ டைம், டீ டைம்ல போய் ஒரு நல்ல சுகரை போட்ட ஒரு டீ, அது பக்கத்துல ரெண்டு போண்டா பஜ்ஜி, அது சரி அதான் முடிச்சுடும். அடுத்து லஞ்ச் டைம் வந்துடும், லஞ்ச் டைம்ல நல்ல ஒரு கட்டு கட்டிடுவீங்க, சரி லஞ்ச் டைம் ஆகி போச்சு. அடுத்து ஈவினிங் டிஃபன் டைம் டீ டைம் வந்துடும், புரிஞ்சுச்சா? அப்புறம் நைட் அது ஒரே வேலையா கிடைச்சாலும் நாம சாப்பிடுவோம். என்னைக்காவது வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க? எப்படி நம்ம எண்ணங்களுக்கு ரெஸ்டே இல்லையோ அது மாதிரி நம்ம உடம்புல ரெஸ்ட் இல்லாம வேலை செய்யற ஆர்கன்ஸ் ஆல் ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஒர்க்கிங். நீங்க மட்டும் வேலை செய்யற கண்ணுகளா, உங்களை மட்டும் வேலை செய்யற கண்ணுகளா, உங்களை உள்ள இருக்க அத்தனை ஆர்கனும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எதனால? இதனாலதான் வாய்க்கும் கைக்கு ரொம்ப கனெக்ஷன், ஃப்ரெண்ட்லி. வாயும் கையும் நாக்கு இருக்கானே, சூப்பர் ஃப்ரெண்ட்லி ராஸ்கல் அது, புரிஞ்சிச்சா? நீங்க எல்லாரும் வயிற்றுக்காக சாப்பிட மாட்டீங்க, நாக்குக்காக மட்டும்தான் சாப்பிடுறீங்க, மறந்துடாதீங்க. மூளை சொல்லும், நாக்கு கேக்கும், சாப்பிடுங்க. சரி, ஏன் குண்டா இருக்கும் பாக்கலாம். இப்ப குண்டாவதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு, ஹெரிடரியா கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் இல்லையா, டிஎன்ஏ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து ஒல்லியாவே இருப்பாங்க, என்னத்தை தின்னாலும். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அது என்னத்தை தின்னாலும் ஒல்லியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க பிஎம்ஆர் ஆயிட்டாங்க, பேசுற மற்ற வாழ்க்கை ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்ப வழக்கத்திலே யாரும் உண்டாக மாட்டாங்க, என்னத்தை தின்னாலும் உண்டாக மாட்டாங்க. அவங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், கடவுள் நேரத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. நீ என்னமா தின்னு கண்டுக்கலாம், நீ ஒண்ணு உண்டாக மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னா, எத்த தின்னாலும் உடனே டப்பு டப்புன்னு வந்து கூடிடுவோம், இது ரெண்டாவது வகை. இது இல்லாம எல்லாம் சேர்த்து, புரிஞ்சுதா? என்னத்தை தின்னாலும் உடனே சேர்த்துக்கணும். ஒரு மனுஷன் ஒரு கேஜி கூடணும்னா, நம்ம வெயிட் ஒரு கேஜி கூடணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, சக்தி நமக்கு வந்து ஒரு கிடைக்குது. இந்த சக்தி வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து சக்தி வருதா, இந்த சக்தி கலோரி அப்படின்னு சொல்றோம். இந்த கலோரி 6500 கூடுறப்ப ஒரு கிலோ நம்ம மேல ஒட்டிக்கிறோம், புரிஞ்சுதா?
ஆறாயிரத்தி ஐநூறு கலோரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா மக்களே தன்னால ஒரு கேஜி டொமடக்கா டமக்கடக்கான்னு மேல போய் ஒட்டிக்கிறோம், புரிஞ்சிச்சா? சரி, அது இருக்கட்டும். அப்ப இது ஒண்ணு. இவன் குண்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம குண்டாயிட்டது எப்படி தெரியும் உங்களுக்கு? அது தெரியணுமே. ரொம்ப பேருக்கு பயப்படுகிறீங்கன்னே தெரியாது. நான் எவ்வளவு பேரும் கண்டுபிடிச்சிக்கிறது தெரியாது. நான் பேசுறதெல்லாம் உண்மை. நிறைய பேருக்கு நம்ம வந்து ஓவர் வெயிட்டா இருக்கோங்கிறதே தெரியாது. நாங்க ரொம்ப அழகா இருக்கோம்னு சொல்லி குண்டாதான் திட்டுப்பாங்க. ஓவர் ஆண்டு கோல்டன் ரேஷியோன்னு உன்னை படிச்சிருக்காரு. இவ்வளவு ஹைட் இருந்தால் அவன் இவ்வளவுதான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 155 சென்டிமீட்டர்ஸ்ல பாக்கணும். சென்டிமீட்டர்ஸ்ல இருந்தானா அவன் எவ்வளவு இருக்கணும்? எனக்கே தான் 155 55 கிலோ தான் இருக்கணும். ஏன்னா எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ்ல உங்க உயரம் இருக்கோ அது ஒரு 100 கழிச்சிங்கன்னா எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் நம்ம வெயிட்டா. கொஞ்சம் கஷ்டமா இல்லை, நினைச்சு பார்க்க பயமா இல்ல. இது ஒரு ஒரு கணக்கு சொல்லுது. நம்ம அவ்வளவு நம்ம எடுத்துக்க முடியாது. மித்த கணக்கெல்லாம் பிஎம்ஆர் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் பேசமெட்டபாலிக் வெயிட்னு ஒன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. நம்ம பேராமீட்டர்ஸ் போனா நம்ம போக முடியாது. எல்லாராலையும் ஆன்லைன்லயா இருக்கிற பீப்புளுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கலாம் கஷ்டமான விஷயம். சாதாரணமா பார்ப்போம். இங்க அளக்குறீங்க, இந்த இடத்துல அளந்தீங்கன்னா பயிற்சி பாலு எவ்வளவு இருக்கணும்னா ஒரு லேடிக்கு 36 இருக்கு. 36 வரைக்கும் இந்த 30 மேக்ஸ், 36 ஜாஸ்தி, 30-32 வந்து இருந்தாலே அது நல்லது, புரிஞ்சிச்சா? அதுக்கு மேல போனா தப்பு, புரிஞ்சிச்சா? சரி, அவன் உண்டாயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்தது இங்க எப்படின்னா இந்த ஹிப் லெவல அரைப்பாங்க. ஹிப் லெவல்ல என்ன அரைப்பாங்க? ஜென்ஸ்க்கு எப்படின்னா 40 இருந்தா மோசம், தொங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். 38 கூடாதுங்கிறாங்க. பெண்களுக்கு ஹிப் லெவல்ல 30-32 கூட வச்சுக்கோங்க, அதுக்கு கூட போகாது. ஆண்களுக்கு 38 வரைக்கும். அதுக்கு மேல இன்ச்சு டேப் வச்சு பாருங்க உங்களோட எவ்வளவு இருக்குன்ட்டு. கோயிந்தா கோயிந்தா யாருக்கும் அப்படி இருக்காது. ஏன்னா என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தோப்பு அப்படி வந்துச்சோ அன்னைக்கு அவன் இன்சுலின் ஃபேக்டர் செக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. அவனுக்கு வந்து எதிர்மறை வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்சுலின் எதிர்மறை வந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க இன்சுலின். இவன் எப்ப சாப்பிடாம என்ன பண்றது, என்ன பண்றது, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம். சோ அங்க அடிச்சிருச்சு பேக்டீரியாஸ். நீங்க புரிஞ்சுக்கணும், அது ஒண்ணு வயிறு பெருசாகுதா, என்ன ஆச்சு நமக்கு இன்சுலின்ல வந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, நம்ம டயபெட்டிக்கு போய்கிட்டு இருக்கிறோம், இது ஒண்ணு. இதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்க சாப்பிடற கலோரி. ஒரு நாளைக்கு 4 இட்லி சாம்பாரு சட்னி சோறு டொப்பு ரங்கான போண்டாக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க 7000 கலோரி இருக்கலாம். 6000 கலோரி எல்லாம் சர்வசாதாரணம். அப்ப அந்த 6000 கலோரிக்கு சாப்பிட்டு ஒன்னும் பண்ணாம செலவழிக்காம உட்கார்ந்து ஆபீஸ்ல வேலை செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு கிலோ போடாதா, தாராளமா போகணும். 3 நாளைக்கு ஒருக்கா அது மாதிரி ஒரு கிலோ ஜொப்பு ஜொப்புன்னு ஏறிட்டே இருப்பீங்க. அது கொஞ்சம் குறைக்கிறமா இருக்கும். கொஞ்சம் வேலை செய்யறப்ப திரும்ப இருப்பாரு. அது மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம கலோரிய மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணுவோம், குண்டாயிட்டே இருப்போம். அது பாட்டு ஏறிட்டே இருக்கும். முதல்ல 60 காட்டும், 65 காட்டும், 70 காட்டும், 75 காட்டும், 80-90 போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அந்த வழிய ஒன்னா நான் வந்து ஒரு 5-6 எபிசோட இதை பேசறதா இருக்கேன். எல்லாரும் இதை கவனிங்க, புரிஞ்சிச்சா? நம்ம முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்க போறேன், கவனிங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் பை, கண்டிப்பா பாய்.